ஒன்றும் இல்லை, கைரேக சரியாக மேட்ச் ஆகலை. டிஎன்இ டென்டல், அவன் போட்டிருக்கிற துணி, அதில் இருக்கிற லேபிள், அவன் பாக்கெட்டில் வித விதமாக கத்திங்க இருந்தது. இவன் பேரும் தெரியல, எங்கிருந்து வந்தான்னு தெரியல. Who the fuck are you? Me? I'm nobody. இன்னைக்கு கிரேடோஸ் கேமிங் தமிழில் நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பார்க் வழியாக நம்ம வெளியே போனோம். அது என்ன விசில்? எந்த பக்கம் இருந்து வருது? ஆனால் என்னால் விசில் சவுண்டை கரெக்டாக உணர முடியுது, பட் எங்கேருந்து வருதுன்னு தான் கேட்கல. இருக்கானுங்களே நாளுங்க சுற்றி. நான் தவறு பண்ணிட்டேனா இல்லை கேமோட இதுவே எப்படி பிளாட்டே எப்படி தானா? ஐ திங்க் கேமோட பிளாட்டே இப்படி தான், வேற வழியே இல்லை. வாடா வாடா வாடா. எழுந்துரு எழுந்துரு எழுந்துராது எழுந்துராது, செத்துருவா. ஒரடியடி முடிச்சிடலாம் இதோட. ஆமாம், ஏன்னா ஆலி வந்து நான் கன் எடுக்க சொன்னால் அவள் வந்து ஸ்வாப் வெப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ எங்கே? ஓ, இது வந்து கேமோட ஒரு பார்ட்டு தான். செடிகளுக்குள்ள எனக்கே கண்ணு தெரியல. கரெக்டா எய்ம் பண்ணி இந்த வெப்பம் இருங்க. ஆமா, அங்க இருக்கான். அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டானே. அவன் வரான், நம்மளை நோக்கி தான் வரான். அவன் கண்களுக்கு நம்ம தெரியுறோமா? அமைதர்றா. முடியும் முடியும் முடியும். எங்க எங்க எங்க? இதோ பிடிச்சிடலாம். Thank you.
மீதி ஒரே ஒருத்தர் இருக்கான் அங்கே லாஸ்டில், இந்த சைட்லாம் யாரும் இல்லை. இல்லை அதை வந்துட்டான். அதோ அதோ இன்னும் ஒருத்தர் இருக்கான், வரான் வரான். எங்கே இருக்கான்? குனிஞ்சிட்டான். தோ இருக்காங்க இன்னொருத்தன். எங்கே போனா? ஓ, இங்கே வேற ஒருத்தர் செத்து இருக்கானா? அதோ நடந்துக்கிட்டு இருக்கான். கமாண்டா கமாண்டா, கிட்ட வந்துட்டேன்டா. ஆ, இங்கே ஒருத்தர் செத்து போயிருக்கான் ஆல்ரெடி. நான் சுடலையா அவனை? மீதி அங்க ஒருத்தர் இவங்க தான் ஸ்கார்ஸா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். ஓ, இவனுங்க தான் ஸ்கார்ஸா? இவனுங்களுக்கு அவனுங்க அப்படி போய் போறானுங்க.
ஒரு புல்லட்டும் இல்லை, ஒரு ஆம்புனேஷனும் இல்லை. இருங்க, மூணு இருக்கு, ஸ்வாப் பண்ணா ரெண்டு இருக்கு. சரி, இதே வச்சுப்போம் கையில். லாக்டு, இதுவும் லாக்டு தான். இது வழியாக உள்ள போக சொல்லலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே இதெல்லாம் மூடி வச்சுருப்பாங்க. நீங்கள் பாட்டில் உங்கள் பாட்டிலில் உள்ள வரீங்களா? என்ன இவ்வளோ நேரம் எக்கச்சக்க பொருள் இருந்தது, இப்போ ஒரு பொருளையும் காணோம். என்னது அது? லாஸ்ட்டு கிராஃப்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆரோஸ். பிளட் இருக்கு நடு வீட்டில், அதுவும் சார் பிளட் இல்லை, தண்ணி மழையினால. ஏ, பொருட்களே இல்லைன்றீங்க, ஆனால் எந்த பொருளை நான் பார்த்தாலுமே இருக்குன்ற மாதிரி ஃபுல் ஃபுல்னு காட்டுறீங்க. என்ன தானே நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? இங்கே தான் எடுக்கணுமா? இல்லை எக்ஸ்ப்ளோசிவ் ஆரோஸ்க்கு டேப் மட்டும் தேவைப்படுது இன்னும். வேற என்ன இருக்கு இந்த பில்டிங்கில்? லாக் ஆயிருக்கு மற்ற எல்லா இடமும். அப்போ அந்த டோரை திறந்துட்டு வெளியே போக வேண்டியதான், அவ்வளோதான். லாக் ஆயிருக்கு. ரைட்டு, அதுக்கும் ஒரு வழி இருக்குல்ல. கண்ணாடிலாம் வச்சு டோர்லாம் செட் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்லையே, இதை விட்டுட்டு போக பார்த்தனே நான். ரெண்டு கண்ணு இப்போ டக்கு டக்குன்னு மாற்றலாம் நம்ம. இது யார், உல்ஃபோட ஆளா?
ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோசிவ் ரெடி பண்ணுவோம். அடுத்து இந்த மாக்டெயில் ரெடி பண்ணுவோம். அவ்வளோதான், கிளம்ப வேண்டிதான். இது திரும்பி மேலே ஏறி போகிறதுக்காக. ஏ, இங்கே என்னமோ வச்சுருக்கானுங்க பாருங்களேன். இப்போ நமக்கு டக் டேப் தான் வேணும். ஓ, இது வெடிக்க வைக்கிறதுக்காக. அப்போ இதை மாற்றணும்னா நார்மல் யாரும் ட்ரையாங்கிள் குத்து மாற்றணும். ஓகே, யாரா பேசுனது? இப்போ அங்கே யாரோ பேசுனாங்கல்ல. பொண்ணு தூக்கில் வேற போடுறானுங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய பேஸ்ட்டு. அவ பேர் எனக்கு ஆலி. உல்ஃபை விடாதீங்க, பிடிங்க அப்படின்றா. ரெண்டே பேர் தானே டப்பு டப்புன்னு போட்டுருவோமா? இருந்து ஜாய் இரு. அவ அந்த கிராஸ்க்குள்ளதா இருக்கா? எப்படி வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், ஹெட் ஷாட்டே போட்டானுங்க. எப்படி அப்போ இவ்வளோ காலி பண்ணுறது? அப்போனா நம்ம பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக. ஏய், ஓ
அப்பா அப்போ எப்படி காலி பண்ணுறது இவனுங்களே? ஸ்னீக் அட்டாக் தான் பயங்க கரெக்ட் இவனுங்களுக்கு. One, two, three, four. இவனுங்கிட்ட என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இவனுங்களால கெஸ் பண்ண முடியுது நம்ம எந்த சைடு தான் அட்டாக் பண்ணியிருப்போம். போயிட்டா போயிட்டா ஒருத்தந்தான். இவங்க ரெண்டு பேரும் தனியாக பிரிக்கணுமே. பிரிகிறாங்க பிரிகிறாங்க. இவங்க கொஞ்சம் வேட்டைக்காரங்கன்றதுனால இவங்களால கெஸ் பண்ண முடியுது நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னு. வரா 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 எங்கன்றா சொல்றீங்க? ஏய் எங்க நிக்கிறா பாருங்களேன். இத ஏய் சுடு எங்க அவங்க ஸ்ப்ரெட் அவுட் ஏதோ பேசினாங்களே எனக்கு கேட்டுச்சு. ஓ அங்க நிக்கிறாங்கல்ல தூரத்துல. அந்த தண்ணிக்கிட்டே போவோம். கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்கும்.
அவன் நிக்கலங்க. மாடி மேலே ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க மாடி கீழே இருக்க எவ்வளோ முடிப்போம். போயிட்டே இருக்காளே. எல்லாரும் மேலே தான் இருக்காங்க. ஒருத்தன் அங்கே இருக்கான், இன்னொருத்த இங்கேருந்து வரப்போகிறான். கரெக்டாக எஸ்ட் பண்ணும். பாங்கடா எப்படிடா நான் காலி பண்ணுறது, எல்லாரும் இவ்வளோ சென்சிபிளாக இருக்கீங்களேடா. இப்போ எங்கேருந்து விடுவீங்க? சூப்பரா சூப்பரா. மாடிக்கு நான் போய் தான் ஆகணும். ஏய் முடிய 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 ஆலி ஆலி அப்பா டேய் அவ இப்படி இருந்து சுத்திட்டு வர போறா. கரெக்டாக சொன்னா தலைக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். நம்மக்கிட்ட ஹெல்த்துக்கும் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆலி வெய் உள்ள எல்லாத்தையும் கரெக்டாக ஹெட்ஷாட் வைக்கிறதா ஒரே வழி. மீதி பேர் எங்கே இருக்கானுங்க?
அங்கே இருக்கான். கரெக்டாக நில்லு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? யோப்பா, இவனுங்கெல்லாம் பைத்தியக்காரனுங்க அப்படின்றாங்க. சை, ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ஹெல்ப்பை காலி ஹெல்த்தை காலி பண்ணிட்டானுங்க. ஓ, இவனுங்களுக்கு ரைஃபிள் யூஸ் பண்ணோம் போல். பட் நல்ல வேட்டைக்காரனுங்க. என்னோடய ஒவ்வொரு மூவியும் கெஸ் பண்ணி அடித்தானுங்க. நான் பார்த்ததுலேயே இப்போ தான் டஃப்பான பீப்புளை பார்க்குறேன். மிலிட்டரி ஆளுங்களை விட இந்த வேட்டைக்காரங்க ஸ்கார்ஸ் தான் பயங்கரம். இப்போ புரியுது அவனுங்க அவனுங்களை பார்த்து பயப்படுறானுங்கன்னு. ஏதாவது வெப்பன் கிப்பன் எங்கேயா வச்சுருக்கீங்களாடா? வெப்பன் கூட வேணாடா, மெடிக்கிட் இருந்தால் கூட போதுண்டா. என்ன துணி மூட்டை வேணுமா? சே, தூக்கில் தொங்க விடப்பட்டவனா? ஓகே ஓகே. உல்ஃப்ஸ் என்னடாண்ணா நம்ம ஸ்கார்ஸ் நினச்சிட்டு இருக்கானுங்க. ஸ்கார்ஸ் என்னடாண்ணா நம்மளை உல்ஃப்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. கடைசியில் ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரிக்காக இங்கே வந்திருக்கோம். உன் பேக்கெட்டில் பேக்கில் ஏதாவது இருக்கா? பா, குடல்லாம் நிறைய பேர் கொண்டு தொங்க விட்டுக்கிறானுங்க. மோசமானவனுங்களாக இருப்பானுங்க போலையா. ஒன்றும் பெருசாக கிடைக்கல. கொஞ்சம் தூரத்துக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ தான் இவ்வளோ பெரிய ஆபத்தை கடந்திருக்கேன். கையில் புல்லட்ஸோ ஃபஸ்ட் எய்ட் கிட்டோ எதுவுமே இல்லை. ஹாஸ்பிட்டல் எப்படி? அப்படியா? இங்கே இருக்கானுங்க. எங்கேருந்து வரானுங்கன்னு தெரியலையே. சேம் ப்ராப்ளம் ஆலி. அதை தாண்டி குதிக்க முடியாது போல அந்த பக்கம். அந்த சைடு தான் கேட்குது. அவங்களால நம்ம சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. நம்ம பொறுமையாக அவளை ஃபாலோ பண்ணோன்னா அவள் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போயிடுவா. இதோ தாங்க இருக்கானுங்க. மூணு பேர் இருக்காங்களே.
ஒன்று. சிக்னல் குத்துட்டான். கரெக்டாக இன்னும் தள்ளி பட மாட்டுது. வேற ஒரு பிளான் இருக்கு பாருங்க. போங்க அங்க போங்க. மேலே இருட்டான். இது அந்த பக்கமாக தான் வந்துச்சு, அந்த பக்கமாக தான் வந்துச்சு அப்படின்றா. யார் இதை பண்ணது? சொல்லு. புல்லட்டே இல்லை என்கிட்ட. சரி, நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் சுத்தி இவ்வளவு பேர் இருக்கும்போது அவ எப்படி போனா? ஓ, இப்போ அந்த பக்கம் ஜம்ப் பண்ணணுமா? கீழே ஏதாச்சும்? மோசமாக இருக்கு, அதுவும் ரொம்ப மோசமாக இருக்கு. அப்பா, இது இல்லாத ஆளுங்கெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வெப்பன்ஸ்லாம் கொடுங்கப்பா. மூணு பாயிண்ட் இருக்கு இதில், 1 2 3 4 5 இருக்கு. இது ஏற்றுப்போம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ட்ரக்கியாக போதே.
எப்பா எதுவோ கிராஃப்டிங்க்கு மாட்டியிருக்கு. ஏன் பிடிச்சிட போகிறான் பார்த்து, கத்தியத்து கழுத்தில் குத்து. சத்த நீ முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேர் முடிஞ்சா எங்கேந்துரா வரீங்க டப்பு டப்புன்னு? அம்மா எவ்வளோ பெரிய கத்தி. கிராஃப்ட் கூட எதுவும் இல்லை. எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இங்கேருந்து எதையும் மிஸ் பண்ணலையே. ஏன்னா இப்போ ரிசோர்ஸஸ் ரொம்ப முக்கியமான நிலமையில் இருக்கேன், கையில் ஒன்றுமே இல்லை என்கிட்ட. ரைஃபிள் புல்லெட்டு கொடுக்காதே. இப்போ இந்த வெடி மருந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குதா? ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவும் கிடைக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் நமக்கு அந்த டக் டேப்பு ஃபஸ்ட்டு ஒரு டைமில் டக் டேப் மட்டும் கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஆமாம் வெளியில் ரெண்டு சாக்லேட் பார் இருந்ததுல, இங்கே தான் நான் இங்கே பார்த்தேன். மூணு புல்லெட்டு தான் இருக்குது கையில். மெடிக்கிட்டை அப்கிரேட் பண்ணுவோம். பா ஒரு மெடிக்கிட்டாவது ஓப்பன் 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 ஓப்பன். யாரும் இல்லை, மேபி இங்கே ஜாம்பிஸாக இருக்காது. ஏன்னா அவனுங்க இந்த வழியாக தானே வந்தானுங்க, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு தான் வந்திருப்பானுங்க. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அம்மா அடியோ பொருட்கள் கிடைக்குது, ஆனால் எதுவும் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. புல்லட் ஏய் இந்த டைமில் காலி இது கொடுத்து என்னை வெறுப்பேற்ற கூடாதுரா.
எனக்கு கொஞ்சம் உற்சாகத்தை தர மாதிரி ஏதாவது வெயிட்டான வெப்பன்ஸ் ரெடி பண்ணுற மாதிரியான பொருட்களை தானே நீங்கள் தரணும். நோழா இன்னும் நீ அங்கேயே இரு அப்படின்றாங்க. ஒரு சத்தத்தையும் காணோம், ஒருத்தனையும் காணோம். வந்திருக்கணுமே இந்நேரம். நான் அண்டர் வாட்டர் டைப் போனோம். பயங்கரமாக இருக்கு இடம். நீ அவங்கள இன்னும் கண்டுபிடிக்கல? அவளை இல்லை, தீரா சர்ச் பண்ணோம். அவள் இன்னும் இங்கே இருக்க சான்சஸ் இருக்குது. பிடிச்சாச்சு. ஈஸி ஈஸி கட் பண்ணிவிடு. அவளை லோனா இருக்காளா? ஆ கண்டிப்பாக. அவள் எங்கே இருக்கா? ஹாஸ்பிட்டலில் இருக்கா? அப்பர் ஃப்ளோர்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவள் அங்கே தான் எங்கேயோ இருக்கணும். ஏ பட்டன் குத்தின்னோ அதை விட்டுட்டு. ஆ சூப்பர். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் கொல்ல பண்ண மாதிரி யோசிக்கிறேன். அது ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்றாங்க. உங்ககிட்ட ஏதாவது வெப்பன்ஸ் வச்சுருக்கியா? எதுவுமே இல்லாமல் உட்காந்துருந்தியா நேரம். ஆ ஆகா ஆகா செம செம. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். மேலே ஒரு வெறித்தனமான சண்டை காத்திருக்கு போலையா? அப்போ இவனுங்கிட்ட அந்த ஏரோலாம் வேலைக்கு ஆகாதுல்ல. நம்ம ரைஃபிளுக்கு மாற்றிக்கிறது நல்லது எல்லாத்தையும். ஐயோ என்னோட கேர்ள் வந்து எஃப்பிஓவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ டேட்டா சோல்ஜர்
நான் அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறேன். Not after what went down last time. You know, Sean? Everything okay? Got anything? Can you hear me? Sean? Murincha. Sama weapon, Anna. ஒருத்தன் அங்கேருந்து வரான். ஆஹா, எதுவும் இல்லை நம்மகிட்ட. நாயை போட்டு தரணும் முதல்ல, அதுதான் வெரி டேஞ்சர். அங்கே தாங்க சுத்துறா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சே, சைலன்சர் இருந்திருக்கணும். இப்போ இருக்கா? இல்லை. அதிகாரு பியர் Keep her down! Anyone see her? We've got a fucking visual on.
கட்டா எழுந்துடா, கட்டா எழுந்துடா, கட்டா எழுந்துடா. எங்கே இருக்கானுங்க மீதி பேர்? இதோ ஒருத்தன் இருக்காங்க இது பின்னாடியே. அவன் எங்கே போனான்? அவன் ஒருத்தன் இதோ இருக்கான் ரைட் லெஃப்டில். இங்கேருந்து இறங்கக்கூடாது, பொறுமையாக பார்க்கணும். ஒருத்தன் அங்கே இருக்கான், மீதி பேர்லாம் அவ்வளோதான எல்லாரும். இல்லை இங்கே தான் இருக்கானுங்க. அவள் இங்கே இல்லை. அவளை கண்டுபிடிங்க, அவளை கொண்டு வாங்க. ரெண்டு புல்லட் தான் இருக்குது, எல்லாருக்கெல்லாம் ஸ்னைப்பிங் கொடுக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என் கஷ்டத்தையும். டேய் தோர்க்கியா, சொல்லு அப்படியே. முடிஞ்சா இந்த இன்னும் முடியல, அங்கே தான் இருக்கா. நான் எங்கே இருக்கேன்னு அவனுக்கு தெரில, சும்மா தோராயமாக தான் தூக்கி போட்டான். மீதி அவ்வளோதானா? அவ்வளோதானாப்பா, எல்லாம் முடிச்சிட்டிங்களா? இன்னும் எவ்வளோ பேர் இருக்கீங்க? அவ்வளோ பேர் தான் இருக்கீங்களா இல்லை இருக்கீங்களா இன்னும் சொல்லுங்க டப்புனே, வேலை இருக்குல்ல. அவ்வளோதான், இதுக்கு மேலே தேடி வர ஆளுங்கெல்லாம் நல்ல வேலை மெடிக்கெட் ரெடி பண்ணல, ஒரு மெடிக்கெட் கிடச்சிச்சு. அவன் அங்கே ஒருத்தன் என்னை தேடிட்டு இருக்கான் அந்த பக்கம்.
எங்க பாடி? இங்கே தான் பக்கத்தில் சவுண்ட் கேட்குது. ஆ, வரப்போகிறான் வரப்போகிறான். போ 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 விடாதே. அவன் இங்கே வரதுக்குள்ளே இவளை போட்டாகணும். யாரோ அவளை பிடிச்சிட்டாங்க. பயப்படாதடா, வாடா, ஒன்றும் பண்ண மாட்டவா. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றான். வரான் வரான், வா 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 வா. முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சு. ஓ, டக் டேப் வேணுமா அதுக்கு? இதோ கண்டுபிடிச்சிட்றேன். அது என்ன பெரிய மேட்ரு? ஃப்ரிட்ஜும் உள்ளே ஒன்றும் இல்லை. லிஃப்டுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஏன் எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டுது?
ஃபுல்லுன்னு வருது பட் அப்கிரேடுன்னு பார்த்தா இல்லை எனக்கு ஹிண்ட்டு வேணாம் நான் ஜஸ்ட்டு இங்கே தேடிட்டு இருக்கேன் அதாவது சப்ளைஸ் விட்டு போகிறேன் நான் நம்ம எபிசோட் 9 இதோட முடிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் 10 மீட் பண்ணுவோம் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கேம் பிளேஸ் கேமிங் நியூஸஸ் கேமிங் அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்று கொண்டே தெரிஞ்சுக்க கிரேட்டோஸ் கேமிங் தமிழ் பாருங்கள்